வணக்கம், நான் உங்க மஞ்சுளா சரவணன். நம்ம இப்போ நிறையா ரெசிபி பார்த்துருக்கோம். இப்போ ஹெல்த்தியான ரெசிபி ஒன்று பார்க்கலாம். குதிரைவாளி அவுள் நான் கடையில் தான் அப்படியே ரெடிமேடாக வாங்கினேன். அந்த கவர் கூட உங்களுக்கு டிஸ்பிளேயில் காமிச்சிருக்கேன். சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும். அதை வச்சு ஒரு நல்ல உப்புமா, வெங்காயம், கேரட்டு, பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் வச்சுக்கோங்க. அவள் வந்து நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த அவளை வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக பாதி உப்பு போட்டுட்டு தண்ணி வந்து ஊற்றிடக்கூடாது. அந்த புட்டு மாவுக்கெலாம் பேச எவ்வளோ அதுமாரி. ஆனால் இதில் வந்து தெளிச்சா போதும். இந்த ஒரு கப்புக்கு ஒரு கால் கப்போட கம்மியாக தான் தண்ணி. நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எல்லா அவள்லேயும் தண்ணி படுற மாதிரி பெசறி மூடி வச்சுட்டேன் ஒரு பக்கமாக. மூடி வச்சுட்டு இந்த வெங்காயம்லாம் அரிஞ்சிட்டு இப்போ என்ன பண்ணேன்னா, கடாயில் வந்து எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா சூடானோடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, இதில் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றி வேக வைக்க மாட்டோம், கடலைப்பருப்பு போட்டால் கடக்குன்னு இருக்கும். அதனால் கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் சிகப்பு மிளகாய் கிள்ளி போட்டு வெங்காயம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோடனே பச்சை மிளகாயும் இஞ்சியும், பச்சை மிளகாய் விளக்கம் போல் விதை எடுத்துகிட்டே அரிஞ்சுக்கோங்க சின்னதாக. அப்போ தான் வந்து ரொம்ப காரம் ஏறாமல் இருக்கும். இது பண்ணி வதக்கிட்டு கேரட் வந்து உப்பு வந்து பாதி தானே போட்டிருந்தோம், இப்போ இன்னும் கொஞ்சம் பாதி போட்டு கேரட் வந்து நான் நல்லா துருவி வச்சுருந்தேன், அதுவும் மெலிசாக துருவி வச்சுருந்தேன். தண்ணி தெளிக்காமல் வேக வைக்க போகிறோம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக, இது ஒரு 2-3 நிமிஷம் கேரட் 2 நிமிஷமாவது சும்மா இந்த சிம்மில் அடுப்புலையே வேகட்டும். வெந்த உடனே அந்த குதிரைவாளி அவளையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எல்லாமே ஒன்றா ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு தட்டை போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் வச்சுருங்க. அது எல்லாமே வந்து அந்த ஸ்டீம்லையே புழுங்குவாங்கல்ல அந்த மாதிரி புழுங்கி வேகட்டும். வேறு எதுவும் தண்ணி எக்ஸ்ட்ராலாம் ஊற்றக்கூடாது இந்த அவளில். இந்த பாக்கெட்லேயும் அப்படி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தது. இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதால டக்குன்னு வெந்தும் போயிடுச்சு, நல்லாவும் இருந்தது டேஸ்ட்டாக. இது மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் மில்லட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், இல்லை 2-3 நாள் கூட. நான் என்னால் முடிஞ்ச மில்லட்ஸ் ரெசிபிலாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது அவ்வளோதான். கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டு கலந்து இறக்கிட்டா சாப்பிட வேண்டியதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்தி ரெசிபி கூட. அப்பப்போ கார்போஹைட்ரேட்ஸ் கண்டென்ட்டை கம்மி பண்ணிவிட்டு இதை மாதிரி டிஃபன்லாம் சாப்பிட்லாம். இந்த வீடியோவை என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. என் வீடியோஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே சொல்லுங்கள். மற்றொரு வீடியோவில் விரைவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.